அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத் அலம் வசலாத் வசலாம் அலுவல் இல்லாமபாத் டிவி அல்லது லைவ் இமாமத்தை பின்துயர்ந்து வீடுகளிலே இருந்து நாம் மாமூமாக தொழலாமா என்று கேட்கிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இன்றைய காலத்திலே நிறைய லைவ் நிகழ்ச்சிகள் நேரலை நிகழ்ச்சிகள் நவீன தொழில்நுட்ப வசதிகளால் ஒளிபரப்பப்படுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வேளையிலே பள்ளிவாசல்களில் தொழ முடியாத ஒரு சூழ்நிலையும் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த கோவிட் நைன்டீன் கொரோனா வைரஸ் காரணமாக மஸ்ஜிதுகளிலே ஜமாத்தாக தொழ முடியாத ஒரு சூழல் எனவே வளமையாக ஜமாத்தாக தொழுது வந்த மக்கள் சில லைவ் நிகழ்ச்சிகளை பின்பற்றி அதாவது லைவ் இமாமத்தை பின்பற்றி வீடுகளிலே தொழலாமா என்கிற ஒரு கேள்வியை இன்று பரவலாக கேட்டு வருகிறார்கள் இது தொடர்பாக இந்த கொரோனாவுக்கு முற்பட்ட காலங்களிலும் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே ஷேக் முஹமது பின் சாலிஹல் ஒசைமின் ரஹிமுகுல்லா அவர்களிடத்தில் இது தொடர்பாக ஹரத்தில் மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவிலே உள்ள பள்ளிவாசலிலும் மசூது நபவியிலும் நடத்தப்படக்கூடிய தொழுகைகள் லைவாக டிவியிலே ஒளிபரப்பப்படுகின்றன அவற்றை பின்துயர்ந்து வீடுகளிலே இருந்து நாங்கள் தொழலாமா என்று கேட்டபோது அவர்கள் அவ்வாறு தொழுவது இமாம் ஜமாத்தினுடைய அந்த நோக்கத்தை பாலடிக்கூடிய ஒன்றாகும் இட்டிருக்கக்கூடிய நிபந்தனைக்கு அது மாற்றமானதாகும் எனவே அவ்வாறு ஒருவர் தொழுதால் அவருடைய தொழுகை பாத்திலாகும் என்கிற ஃபத்துவாவை வெளியிட்டிருக்கிறார்கள் அதே போல் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஃபத்துவா வழங்குவதற்கான நிறுவனம் அல்லஜின துத்தா இமா என்று சொல்லக்கூடிய நிறுவனத்திடத்தில் இதே கேள்வி கேட்கப்பட்ட போது அவர்களும் இது சுண்ணத்தான தொழுகையாக இருந்தாலும் சரி ஃபர்தான தொழுகையாக இருந்தாலும் சரி டிவியை பின்றுயர்ந்து மாமாக நின்று தொழுவது என்பது பிழையானது அவ்வாறு தொழுவது கூடாது என்கிற ஃபத்துவாவை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே போல இந்த பீரியட்டில் அதாவது இந்த கோவிட் நைன்டீன் பரவலின் போது அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்திலே இருக்கக்கூடிய ஃபத்துவா கமிட்டியிடம் இந்த கேள்வி முன்வைக்கப்பட்ட போது அவர்கள் கொடுத்த பதில் என்னவென்றால் இவ்வாறு டிவிக்கு பின்னால் நின்று தொழுவது அல்லது லைவ் நிகழ்ச்சிகளை பின்பற்றி தொழுவது என்பது மார்க்கத்தின் நோக்கத்திற்கு முரணான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இமாம்கள் ஃபொக்கஹாக்கள் இமாம் ஜமாத்திற்கு இட்டிருக்கக்கூடிய நிபந்தனைக்கு மாற்றமானதாக அது இருக்கிறது அதாவது ஒருவர் ஒரு இமாமை பின்துயர்ந்து ஜமாத்தாக மமூமாக தொழ வேண்டும் என்று சொன்னால் இடரீதியான தொடர்பு அவர்கள் மத்தியிலே இருக்க வேண்டும் ஒரு இடத்தில் அவர்கள் அனைவரும் இருக்க வேண்டும் என்ற அந்த நிபந்தனையை கடந்த கால ஃபுகாக்கள் இமாம்கள் அனைவரும் இட்டிருக்கிறார்கள் அந்த நிபந்தனைக்கு மாற்றமாக இது இருப்பதனால் இவ்வாறு ஒருவர் தொழுதால் அந்த தொழுகை பாத்திலாகி விடும் என்பதை அவர்கள் பழைய இமாம்களுடைய கருத்துக்களை அடிப்படையாக வைத்து ஃபத்வா வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவே இந்த இரண்டு அல்லது மூன்று ஃபத்துவாக்களை இந்த இடத்திலே நாம் உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறோம் போன்று இன்று அகலிஸ் நாவல் ஜமாத்தைச் சேர்ந்து மிக பெரும்பாலான இமாம்கள் உலமாக்கள் இவ்வாறு டிவியை அல்லது யூடியூபை ஃபாலோ பண்ணி ஒருவர் மம்முமாக நின்று தொழ முடியாது என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இதுதான் ஒல்லாஹு ஆலம் மிக சரியான ஃபத்துவாவாகும் அதே நேரத்தில் இன்றைய காலத்தில் இன்னும் ஒரு சில மாணவர்கள் அல்லது கல்வி தேடலிலே ஈடுபடக்கூடியவர்கள் கூடும் டிவியை பின்துயர்ந்து மமுமாக நின்று தொழலாம் என்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இது இந்த கருத்து நிறைய ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக ஷேக் ஹுசைமின் ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இவ்வாறான ஒரு ஃபத்துவா கொடுக்கப்படுகிற போது இந்த பள்ளிவாசலுக்கே வராமல் இருக்கிறவர்கள் அந்த ஃபத்துவாவை மிஸ்யூஸ் பண்ணுவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்று சொல்கிறார்கள் குறிப்பாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே எப்போதுமே ஒரு விஷயத்தில் நாம் மிக தெளிவோடு இருந்து கொள்ள வேண்டும் அல் ஹுரூஜு மின் அல் ஹிலாஃபி ஹைர் கருத்து வேறுபாட்டுக்குள் வெளியேறுவது சிறந்தது அந்த அடிப்படையில் ஜமாத்தோடு தொழுதால் ஜமாத்தினுடைய நன்மை கிடைக்கும் தனியே தொழுதால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதெல்லாம் ஏகோபித்த முடிவுகள் அதே நேரத்தில் டிவியை அல்லது யூடியூபை பின்துயர்ந்து தொழுதால் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்பதில் மிக பெரும்பாலான அறிஞர்கள் அது பாத்திலாகும் என்று சொல்கிறார்கள் ஒரு சில நவீன காலத்தில் உள்ளவர்கள் மட்டும் அது சேரும் என்கிறார்கள் இந்த இடத்தில் சேரும் என்கிற கருத்து என்பது ஒரு கருத்து வேறுபாடான ஒரு புதிய கருத்தாகும் எனவே நாம் ஒன்றில் மஸ்ஜிதிலே ஜமாத்தாக தொழ வேண்டும் அல்லது மஸ்ஜிதிலே ஜமாத்தாக தொழக்கூடிய சூழல் இல்லை என்றால் வீட்டிலே நாம் ஜமாத்தாக தொழுது கொள்ளலாம் அல்லது நாம் தனியே தொழுது கொள்ளலாம் இந்த மூன்று நிலைகளிலும் எல்லோரும் ஏகோபித்த முடிவு என்னவென்றால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது ஆனால் டிவியை பின்பு தொழுதால் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்பது கருத்து வேறுபாடு உள்ளது எனவே கருத்து வேறுபாட்டிலிருந்து வெளியேறுவது சிறந்தது என்ற அந்த விதியின் அடிப்படையில் நாம் இவ்வாறான விஷயங்களை தவிர்ந்து கொள்வதே நமக்கு கடமையாகும் ஒல்லாஹு ஜாலா ஆலம் ஒ ஆஹ்ரு ஜவானா அனில்ஹமது இல்லாஹ் ரபில்